ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ராஜா பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹெச் வினோத் அவங்களோட டைரக்ஷனில் அஜித் குமார், ஹூமா குரேஷி அண்ட் கார்த்திகேயா இவங்களாம் நடிச்சு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் படமான வலிமை படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வலிமை இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஹீரோ, அதாவது அர்ஜுன் அப்படிங்கிற கேரக்டர், சென்னையில் வந்துட்டு சாத்தன் ஸ்லேவ் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைக் ரேசிங் கும்பல் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இந்த கொலை இந்த மாதிரியான நிறைய தப்பான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த போலீஸ்காரர் வந்து அவங்களை வந்து பிடிக்கிறது கரெக்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சென்னையில் தூக்கி போடும்போது இவர் வந்து அந்த கும்பலை பிடிச்சாரா இல்லையா, ஸோ இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் கேம் எல்லாம் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நார்மலான ஒரு காப் படம் தான் வந்துட்டு இந்த வலிமை அப்படிங்கிற படம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவாக எனக்கு தெரியுற விஷயம் வந்துட்டு இந்த படத்துடைய அந்த மேக்கிங் அப்படிங்கிறது தான். இந்த மேக்கிங் அப்படிங்கிற விஷயத்தை எங்கேயுமே கன்வின்ஸ் பண்ணாமல் சூப்பராக வந்து மேக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஸோ ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு பார்த்து ரசிக்கக்கூடிய அளவில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்த பாசிட்டிவ் எனக்கு தெரியுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய அந்த டைலாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த ஒவ்வொரு டைலாகுமே நீங்கள் கேட்கும்போது வேற லெவலில் எழுதியிருக்காங்களா, எப்படி இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் தந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைலாக் அப்படிங்கிற விஷயம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த பாசிட்டிவ் எனக்கு தெரியுற விஷயம் வந்துட்டு இந்த படத்துடைய மியூசிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் யுவன் வந்துட்டு பிஜிஎம் கிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த படத்தில் அந்த பிஜிஎம் அந்த ஃபைன் சீன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு அந்த மியூசிக்ஸ் எல்லாம் பேக்ரவுண்ட்ல வரும்ல, அதெல்லாம் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மியூசிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ சாங்ஸும் வந்துட்டு சூப்பராக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். அண்ட் அடுத்த பாசிட்டிவாக எனக்கு தெரியுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக் ஸ்டன்ஸ் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. முக்கியமாக இந்த பைக் ஸ்டன்ஸ் எல்லாம் பற்றி பேசும்போது அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கும்போதே வந்துட்டு எப்போ இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக எடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ இந்த பைக் ஸ்டன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள், இந்த ஃபைட் விஷயங்கள்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இது ஒரு பாசிட்டிவாக நம்ம சொல்லி ஆகணும். இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தெரியுற விஷயம் என்ன அப்படின்னா, அஜித் சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான். இவருடைய அந்த டைலாக் டெலிவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஒரிஜினலான போலீஸ்காரங்க வந்து பேசும்போது எந்த ஒரு கம்பீரம் இருக்குமோ அந்த கம்பீரத்தோட சூப்பராக வந்து பேசியிருப்பாரு. ஸோ அந்த விஷயங்கள் சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அவருடைய டான்ஸ் ஆகட்டும், அவருடைய அந்த டைலாக் டெலிவரிஸ் அந்த மற்ற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு ரொம்பவே அழகாக வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இந்த படத்தோட ஃபஸ்ட் நெகட்டிவான தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய அந்த டியூரேஷன் அப்படிங்கிறது தான். டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதனாலேயே வந்துட்டு இடையில சில சீன்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வருது. ஸோ இதை வந்து ஒரு மைனஸ் நம்ம கன்ஃபார்மாக சொல்லி ஆகணும். அண்ட் அடுத்த நெகட்டிவான தெரியக்கூடிய விஷயம் வந்துட்டு இந்த படத்துடைய அந்த வில்லன் கேரக்டருக்கு இன்னும் ஸ்கோப் அதிகமாக கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறது தான். ஸோ எந்த படம் எடுத்தாலும் சரி அந்த வில்லன் கேரக்டருக்கு செம மாசாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா படம் இன்னுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த படத்தில் பார்க்கும்போது அந்த வில்லன் கேரக்டரை சரியாக வந்துட்டு எழுதலையோ, அவங்களுக்கு இன்னும் வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோ, இன்னும் மாஸ்க் காமிச்சிருக்கலாமோ வில்லனுக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஏன்னா வந்து ஹீரோ கேரக்டர் வந்து சூப்பராக வந்து எழுதியிருக்காங்க. அந்த ஹீரோ கேரக்டர் செம மாசாக இருக்கும்போது அதுக்கு ஈக்குவலான வில்லனை வந்து காமிக்கும்போது தான் வந்துட்டு அது ஒரு கேட் அண்ட் மவுஸ் சமயம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பட் இந்த இடத்துல வந்துட்டு இந்த வில்லன் கேரக்டர் வந்து கொஞ்சம் மாஸ்க் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது ஒரு மைனஸ் நம்ம சொல்லலாம். அண்ட் அடுத்த மைனஸ் எனக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, வினோத் வந்து ஆல்ரெடி ஒரு காப் மூவி பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா தீரன் அப்படிங்கிற படம். ஸோ அந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு ஒரு ராவான ஃபிலிமாக வந்து வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த காப் மூவி எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போனவங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஏமாற்றம் ஏற்படும். என்ன அப்படின்னா இந்த படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக எடுத்திருக்காங்க. அந்த தீரன் மாதிரியான ஒரு ராவான ஒரு ரியாலிட்டியான ஒரு நார்மலான ஃபிலிமாக அது வரல. ஸோ இது வந்துட்டு ஒரு கமர்ஷியலான வேற மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டில் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மைண்ட் செட்டோட போகிறவங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன ஏமாற்றம் வருது வந்து கன்ஃபார்மாக நடக்கும். ஸோ இது ஒரு நெகட்டிவாக நம்ம கன்ஃபார்மாக சொல்லலாம். ஸோ வலிமை படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 7/10 அப்படிங்கிறது தான். ஸோ இந்த படம் பார்க்கலாமா இல்லை பார்க்க வேணாமா இல்லை கன்ஃபார்மாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்துட்டு ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் பார்க்குற விதமாக வந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. ஸோ வந்துட்டு ஃப்ரீ டைமில் இருக்கீங்க அப்படிங்கும்போது தாராளமாக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அஜித் சாரோட படம் வந்து தேட்டர்ஸில் வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் வந்திருக்கு. ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு தேவைப்படுற இந்த ஃபைட் சீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த காமெடி சீன்ஸ், டான்ஸ், பாட்டு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் சேர்த்து ஒரு நல்ல படமாக தான் இந்த படம் வந்திருக்கு. ஸோ ஃப்ரீ டைமில் கன்ஃபார்மாக போய் எல்லாரும் பாருங்கள், கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூவில் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய் பாய். நான் உங்கள் ராஜா. இன்று போய் நாளை வாரே. ஹலோ ஹலோ, ஏங்க ஏங்க, இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்தீங்க, லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணாமல் போனால் எப்படி, எல்லாம் பண்ணி விட்டு போங்க.